ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆயில் புள்ளிங் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆயில் புல்லிங் நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது இதனால் பற்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம உடம்புக்குமே நிறைய நன்மைகள் இருக்குது இதை எப்படி பண்ணுறது எப்போ பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த ஆயில் புள்ளிங் நம்ம ஏன் பண்ணணும் எதை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் ஆயில் புள்ளிங்கு நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் அப்போ தான் நம்மளுக்கு அதோட நன்மைகள் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் வாமிட்டிங் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் புள்ளிங்க நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்கள் பற்கள் வந்து நல்லா வெண்மையாக இருக்கும் நிறைய பேருக்கு மஞ்சள் கரையில் இருக்கும் பற்கள் அது எல்லாமே நல்லா வெண்மையாக மாறிடும் நீங்கள் இந்த ஆயில் புள்ளிங்க ரெகுலராக பண்ணும்போது உங்கள் பற்களில் இருக்கிற எந்த விதமான பிரச்சனையும் வராது அதாவது பல்வழி அதுக்கப்புறம் ஈரு வீக்கம் பல் ரத்தம் கசிவது இந்த மாதிரி நம்ம பற்களில் ஏற்படுற எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஆயில் புள்ளிங்க வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பற்களில் வந்து பாசி படிஞ்ச மாதிரி இருக்கும் சில பேருக்கு மஞ்சள் கலரில் சில பேருக்கு பச்சை கலரில் இருக்கும் இந்த பாசி படிஞ்ச பற்கள் நாளடைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வழிக்கு ரொம்ப காரணமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு புகையில போடுறதுனால இல்லைன்னா காஃபி அதிகமாக குடிக்கிறதுனால பற்கள் வந்து உள்பகுதியில் பயங்கரமாக கரையாக இருக்கும் இது நீங்கள் எவ்வளோதான் ப்ரஷ் பண்ணாலும் சரியாகாது அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா பல் சொத்தை பல் சொத்தை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஒன்று பல்ல தான் எடுக்கணும் வரும் அப்படி இல்லாட்டி அடிக்கடி நம்மளுக்கு இது தொந்தரவு கொடுக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லிலிருந்து ரத்தம் கசிவது இதனால் வந்து பற்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அவங்களுக்கு சில டயத்தில் இது வலியும் ஏற்படுத்தும் இந்த மாதிரி பற்கள் வீர் வீக்காக இருக்கிறவங்க பல்ல நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து ஆயில் புல்லிங் செஞ்சு செஞ்சுட்டு வரலாம் நம்ம பற்களில் ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் இருக்கும் இதனால் ஆகும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க வாயிலேருந்து துர்நாற்றம் வீசும் அவங்க தான் மவுத் ஃப்ரெஷர் யூஸ் பண்ணாலுமே அந்த துர்நாற்றம் போகாது இந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஆயில் புல்லிங் தாராளமாக செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற மண்ணீரல் அதாவது ஸ்ப்ளீன் இந்த ஆயில் பண்ணும் பண்ணும்போது ஸ்பிளீனோட ஃபங்க்ஷன் வந்து பூஸ்டப் ஆகுது இதனால் நம்ம உடம்புல ரத்தங்கள் சுத்திகரிக்கப்படுது நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் சுத்திகரிச்சாலே போதும் நம்மளுக்கு எந்த விதமான வியாதியும் வராது நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் நல்லா பூஸ்டப் ஆகும் நீங்கள் இந்த ஆயில் புள்ளிங்க மார்னிங் இல்லைன்னா நைட் எப்போ வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு மார்னிங் டைம் இல்லைனா நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம் நல்லா தூக்கம் வரும் ஒரு பத்து எம்எல் ஆயில் எடுத்து உங்கள் வாயில் ஊற்றிக்கோங்க நல்லா கொப்பளிக்கணும் பற்களில் எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நீங்கள் எல்லா டேரக்ஷன்லேயுமே இதை கொப்பளிக்கணும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் பண்ண பழகிக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை கொப்பளிக்கணும் நீங்கள் இதை கொப்பளிச்சு முடித்ததுக்கப்புறம் தாராளமாக ப்ரஷ் பண்ணிக்கலாம் ஆயில் பண்ணும் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக நீங்கள் முழுங்கிட்டிங்கன்னா ஒன்றும் பயப்படாதீங்க இது ஒன்றும் ஆகாது அதனால் நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் உங்கள் பற்கல்ல நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ